ஸோ போன ஸ்லோகத்தில் வந்து அந்த மந்திரபூத்தம் ஹவிஹி அது எப்படி வந்து ஒரு ஒரு ஹோமத்தில் போட வேண்டிய அந்த இதை வந்து ஹவிசை வந்து கரெக்டாக அந்த ம அக்னியில் சமர்ப்பணம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இப்படிப்பட்ட பார்வதியை வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கன்னா பரமேஸ்வரனுக்கு தான் அப்படிங்கிறத அதுக்கு முந்தின ஸ்லோகத்துலேயும் அந்த நாரதர் வந்து சொல்லிட்டு போனார் ஸோ இப்போ இந்த அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அயாச்சிதாரம் தேவதேவம் அதிர்ஸுதாம் கிராகயித்தும் சசாக்க அபியர்த்தனாபங்க பயேன சாது மாத்தியஸ்தம் இஷ்டே அபி அவலம்ப அவலம்பத்தே அர்த்தே ஸோ வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ப இவளுக்கு வந்து சூட்டபிளான ஒரு வரன் யார் அப்படின்னா சாக்ஷாத் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத நாரதரே சொல்லிட்டு போயிட்டார் ஏன் வந்து அப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து இதுதான் வந்து சரியான ஒரு வரன் அப்படின்னா அப்பா வந்து அவகிட்ட போய் பொண்ணு கேட்குறதுங்கிறது தானே மரியாதை லோக லௌகீகமாக நடக்கிறது அதானே இவர் ஏன் போய் கேட்கலை அப்படின்னா இவர் ஏன் கேட்கல அப்படின்னா கேட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அதை வந்து தன்னால் எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால அந்த ஹிமவான் வந்து போய் கேட்கல இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சரிய அயாச்சாரம் நி தவம் साधुः சுத்தம் சசாக अपि மாதம் இஷ்டே அர்த்தே ஸோ வந்து என்ன இதுக்கு வந்து அன்வயம் பார்த்தேன்னா அதிரி அயாச்சிதரம் தவ சுயம் நஷாக்கி அபியர்த்தனா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாதுகு ஒரு அர்த்தாந்திரியாசம் போடுறாருங்க சாதுகு ஜனங்கள் அபியர்த்தனா பங்க பயன தான் கேட்கறதுக்கு வந்து முரண்பாடாக ஏதாவது ஒரு பதில் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே என்ன பண்றா அப்படின்னா அர்த்தே அபி மாத்தியஸ்தம் மாத்தியஸ்தியம் அவலம்பதே ஸோ அவளுக்கு பிடிச்ச விஷயம் அதை அடையணும் அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படியான நடத்தணும் அப்படின்னு இருந்த பொழுதிலும் அவ வந்து அதில் வந்து மாத்தியஸ்தம் அப்படின்னா மத்தியஸ்தன்மைனா ஒரு ஔதாசீன்யம் அதில் வந்து அலட்சியம்னு சொல்ல மாட்டேன் மாண்டான் கேட்க வேண்டாம் கேட்டுட்டு வந்து எடுத்துக்கலனா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்தினால அப்படியே வந்து விட்டுடுறா ஸோ இந்த இடத்துல பார்வதியை வந்து பரமேஸ்வரனுக்கு தான் உகுந்த ஒரு பத்னி அவ அவருக்கு தான் போய் சேரணும்னு இருந்த பொழுதிலும் கூட அவளுக்கு வந்து அந்த அவஸ்தா அந்த அளவுக்கு வயசு ஆன பொழுதிலும் கூட அவர் வந்து ஹிமா ஹிமவான் வந்து ஏன் போய் பரமேஸ்வரனை போய் கேட்கல அப்படின்னா சாதுக்கள் நல்லவா வந்து தான் வந்து ஒன்று ஒரு விஷயத்தை வந்து அடையணும்னு நினச்சிருந்து நினைத்திருந்த பொழுதிலும் கூட கேட்டுட்டு முடியாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க அதில் அதை தாங்கிறதுக்கு அவளால் முடியாது அதனால் வந்து அவள் வந்து ஒரு மாத்தியஸ்தம் ஒரு ஒரு ஔதாசீனிய தன்மதியை மெயின்டைன் பண்ணிக்கிறாள் ஸோ வந்து இங்கே என்ன அத்ரிஹி ஹிமவான் ஹிமவானவர் அயாச்சிதாரம் தேவதேவம் ஸோ அயாச்சிதாரம் யாச்சிதா அப்படின்னா யாச்சனை பண்ணுறது கேட்குறது அயாச்சிதாரம்னு சொல்லும்பொழுது கேட்காத அதாவது உன்னுடைய பொண்ணை எனக்கு கொடு அப்படின்னு கேட்காம இருக்கின்ற தேவதேவம் தேவதேவம் தான் தேவானாம் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற அந்த சிவபிரானை சுதாம் அவருக்கு தன் மகளை கிராகியத்தும் தானே கொண்டு போய் தந்து ஏற்றுக்கொள்ள அவள் வந்து ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க இது எடுத்துக்கோங்கோ அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும்படி நீங்க வந்து எடுத்துக்கோங்கோ அப்படின்னு கேட்கறதுக்கு நஷஷாக அவரால் அது முடியலை ஏன் அப்படின்னா அவரோட மனசு வந்து அது ஒத்துக்கலை ஏன் ஒத்துக்கலை அப்படின்னா ஹீ அப்படிங்கிறது ஏன்னா சாதுகு அந்த ரொம்ப ஒரு ஒரு தன்னுடைய ஒரு செல்ஃப் எஸ்டீம் தன்னுடைய ஒரு 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 மானமுள்ள ஒரு மனிதன் வச்சுக்கோங்க அவன் வந்து அபியர்த்தனா பங்கபயன தனது வேண்டுகோளுக்கு ஏதாவது ஒரு மறுப்பு ஏதாவது ஒரு அகைன்ஸ்டா ஏதாவது ஒன்னு சொல்லிடுவாளோ நம்ம ஒன்னு நினச்சின்னு போறோம் அது நடக்கலன்னு நடக்கலன்னு வச்சுக்கோங்கண்ணே இட்ஸ் அ நார்மல் ஹியூமன் டெண்டன்சி நம்ம ஒன்று மனசில் நினச்சுன்னு ஒருத்தருக்கிட்ட ஒன்று கேட்க போகிறோம் அவள் வந்து அது இல்லைன்னு மறுத்துவிட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்கறதுக்கே பத்து தடவை தயங்குவோம் ஏன் அப்படின்னா அவள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுங்கிறது நம்மள நம்மள மாதிரி சாதாரண ஜனங்களுக்கே உண்டு ஸோ அப்போ ஹிமவானுக்கு வந்து அவன் இருக்கிற ஒரு பொசிஷனில் ஒரு ஒரு இடத்துல என்ன அப்படின்னா அபியர்த்தனா பங்கபயனை அவனுடைய வேண்டுகோளுக்கு ஏதாவது ஒரு மறுப்பு ஏதா ஒரு வேண்டாம் அப்படின்னு ஒன்று வந்துருங்கிற ஒரு பயத்தினால் இஷ்டே அர்த்தே அபி இஷ்டே அபி அர்த்தே அதாவது தனக்கு ரொம்ப விரும்பிய விஷயத்திலும் கூட மாத்தியஸ்தியம் அப்படின்னா நடுநிலை அப்படின்னா அது வாண்டாமே அது போய் காக்க வேண்டாமே அப்படிங்கிறத அவலம்பதே அதை வந்து பிடிச்சிட்டுருக்கா அந்த சாது ஜனக்கள் தா ஸோ அதான் அந்த அந்த நாரதர் வந்து சாக்ஷாத் அவ தான் இவளுக்கு அவர் தான் இவளுக்கு அப்படின்னு சொன்ன பொழுதிலும் கூட இவர் வந்து ஏன் வந்து பரமேஸ்வரனை போய் கேட்கலை அப்படிங்கிறத காளிதாசன் எதை வச்சுட்டு சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து அயாச்சிதாரம் தேவதேவம் சுதாம் கிராகித்தும் ந சசாக்ககி அந்த அத்ரியான அந்த மலையானது பண்ணல ஏன் அப்படின்னா கேட்டுட்டு முடியாதுன்னு சொல்லிட்டானா அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இல்லை அந்த அபியர்த்தனா பங்க பயம்ங்கிறது அவருக்கு இருக்குது

அத ஆக ஸோ நானும் எதி ஸோ வந்து இப்போ வந்து நாரதன் வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஹர அஸ்யாகா பதிஹி இ ஹரன் தான் இவளுடைய பதியாக இருக்க வேண்டும் ஆக போகிறான் அப்படின்னு அந்த சரீரார்த்தம் ஹரஸ்யான்னு படித்தோம் இல்லையா அந்த பாதி சரீரத்தை எடுத்துக்க போகிறவோ இவதான் அப்படின்னு இருந்த பொழுதிலும் நாரத ஆதேஷாது அவகதம் அந்த நாரதனுடைய அந்த உபதேசத்தினால தெரிந்திருந் தெரிந்து கொண்டு இருந்திலும் இருந்த பொழுதிலும் கூட ஹிமவதா அந்த ஹிமவ ஹிமவத்து பர்வத்தன் அந்த ராஜாவினால் தரிஹி கேன காரணேன எந்த காரணத்தினால் அசௌ ஸ்வயமேவ கன்யையா ந தேவம் உபஸ்தித்தவான் இது அதாக இவனே போய் தன்னுடைய பொண்ணால் பொண்ணை வந்து அழைச்சிண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாளா அப்படின்னு ஏன் வந்து கேட்கலை அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார் ஆக அயாச்சிதாரம் இது அத்ரி சுதாம் அயாச்சிதாரம் தேவம் பிரதிக்ரஹயுதும் சசாக ஸோ அத்ரிஹி அத்ரிஹிங்கிறது மலை இங்கே ஹிமவான் ஹிமவத் ராஜா அயாச்சிதாரம் யாச்சனம் கரோதி இது யாச்சிதா தத்தோ அந்யம் அயாச்சிதாரம் எவன் வந்து யாச்சனை பண்றனோ அவன் யாச்சிதா சரியா யாச்சிதா யாச்சிதாரோ யாச்சிதார ஸோ அந்த தத்த அந்யம் அதுலேருந்து பின்னமாக இருக்கிறவர் அயாச்சிதாரம் கேக்கலை பொண்ணு வந்து கேக்கலை பிகாஸ் அந்த காலத்தில் மரபு என்ன பொண்ணை வந்து கேட்காத கொடுக்கப்படாது அந்த காலத்தில் வந்து பொண்ணை வந்து கேட்டுண்டு வருவாள் ஸோ அயாச்சிதாரம் தேவம் பரமேஸ்வரம் அந்த பரமேஸ்வரனை சுதாம் தனையாம் பிரதிகிராகித்தும் அந்த தன்னுடைய பெண்ணை பெற்று கொள்ளும்படி செய்வதற்கு அங்கே கிராகியுத்துங்கிறது உங்களுக்கு வந்து காசலில் இருக்குது நிச்சல் இருக்குது ஸோ அத்த கதிபுத்தி இத்தியாதி சூத்திரே கிரகேகே அனுபாதானாத்து தேவம் பிரதிகிராஹியுத்தும் இது த்தீய அனுபபத்தேகே பிராப்தியர்த்துமே யுக்தம் ஸோ இப்போ நீங்கள் கேட்டல ரெண்டு கர்மா போட்டிருக்காள் அப்படின்னு விட்டு அயாச்சிதாரங்கிறது தேவதேவனுக்கு அப்ஜெக்டிவாக வந்துடும் ஸோ நேச்சுரலி அது வந்து த்வித்தியாவில் தான் இருக்கணும் ஸோ இங்கே வந்து தேவதேவம் அந்த தேவம் ஹத்ரிஹி தேவதேவம் சுதாம் கிராகயித்தும் ந சசாக அப்படி வரணும் ஸோ வந்து இங்கே வந்து இது என்ன அப்படின்னா இந்த கதி புத்தி பிரத்யவசானார்த்த கர்ம அகர்மகானாம் கர்த்தா சஹ நௌ கர்ம இந்த சூத்திரத்தை படி இங்கே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு இது என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த நிச்சயங்கிறது நம்ம ஒன்று செல்ற நம்ம ஒன்று பண்ணறோம் உன்னுத்தர செய்ய வைக்கிறது தான் உங்களுக்கு நிஜந்தம் இல்லையா ராமாக கச்சதி தசரத ராமம் கமயதி அவரை வந்து செல்லும்படி செய்கிறார் சரியா இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் புத்ரி தண்டுலம் பச்சதி அப்படின்ட்டுருக்கு மாதா புத்ரியா தண்டுலம் பாச்சயதி அப்படிங்கிறது இருக்குது இங்கே வந்து இந்த மாதாங்கிறது உங்களுக்கு வந்து பிரயோஜக கத்திரி புத்திரிங்கிறது பிரயோ புத்ரியா அப்படிங்கிற அந்த திருத்தியா விபக்தியில் இருக்கிறது பிரயோஜிய கர்திரி இப்போ வந்து கர்த்தகரணயோஸ் திருத்தியாங்கிறதுனால ஜென்ரலி ஒரு சென்டென்ஸில் புத்திரி தண்டுலம் பச்சத்தின்னு ஒரு சாமானியம் இது வந்து அணி அணினாலே உங்களுக்கு வந்து நிஜந்தம் இல்லாத இடம்னு அர்த்தம் ஸோ புத்திரி தண்டுலம் பச்சத்தின்னா அந்த பொண்ணு வந்து அரிசியை சமைக்கிறா சா சமைக்கிறா அம்மாவானவள் அந்த பொண்ணினால் அந்த அரிசியை சமைக்கும்படி செய்கிறாள்னு காசல்ல வரணும் இல்லையா ஸோ மாதா புத்ரியா தண்டுலம் பாச்சயத்தின்னு வரும் ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து பச்சுங்கிற ஒரு தாத்து இங்கே வந்து இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ராமஹா வனம் கச்சதி தசரத ராமம் வனம் கமயத்தின்னு ஒரு இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து மாதா புத்ரியா தண்டுலம் பாச்சயத்தின் இடம் மாதிரி அந்த பிரயோஜிய கர்த்தாவுக்கு வந்து திருத்தியா விபக்தி வரலை இங்கே திவித்தியா விபக்தி வந்திருக்கு எந்த இடத்த எந்த இடத்துல இந்த தசரதா ராமம் வனம் கமயத்திங்கிற ஒரு நிஜந்த பிரயோகத்தில் இங்கே வந்து ராமம் வனம்னு ரெண்டு த்வித்தியா விபக்தி வந்திருக்கு இது எதனால் அப்படின்னா இந்த கதி புத்தி பிரத்யவசானார்த்த சப்தகர்ம அகர்மகானாம் கர்த்தா சக நௌ கர்ம இந்த இந்த படி என்ன அப்படின்னா ராமகா வனம் கச்சதி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு அணி இருக்கு இந்த அணி அணிங்கிறது எந்த இடத்துல நிச்சயம் இல்லையோ அது அந்த இடத்துல ராமகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கர்த்தா ஸோ அணி அது நிஜந்தம் இல்லாத இடத்துல எந்த ஒரு சப்தம் வந்து கர்த்தாவாக இருக்கோ அது நௌ நௌனு சொல்லும் போது நிஜந்தே தச அந்த இடத்துல அந் அதே கர்த்தாவானது கர்மாவாயிடுறது அப்போ வந்து தசரதா ராமம் வனம் கமயதி ஸோ அந்த அதில் அந்த கர்த்தாவை வந்து பிரயோஜக கர்த்தா யாருன்னா தசரதா பிரயோஜக கர்த்தா யாரை செய்வி செய்ய செய்யும்படி செய்கிறார் தசரதர் அப்படின்னா ராமனை ஸோ அவர் வந்து பிரயோஜக கர்த்தாவாக ஆயிடுறார் ஸோ இந்த கதி புத்தியர்த்தம்ங்கிறது அர்த்தம்ங்கிறது என்ன அப்படின்னா கத்தியர்த்தம் புத்தியர்த்தம் சப்த கர்மா அகர்ம கிரியா இந்த அஞ்சு அஞ்சு இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து கத்தியர்த்தம் அப்படிங்கிறது கச்சதி யாதி அந்த மாதிரி இருக்கிற தாத்துக்கள் புத்தியர்த்தம்ங்கிறது அவபோதார்த்தம் அந்த மாதிரி சொல்ற தாத்துக்கள் பிரத்யவசானார்த்தம்ங்கிறது பக்ஷணம் சாப்பிட்றத பத்தி பூம்தே அந்த மாதிரி தாத்துக்கள் வர இடத்துல அப்புறம் சப்தகர்மா கிரியா எங்க வந்து ஆ ஸோ எங்கே வந்து இது வந்து இந்த அஞ்சும் வந்து எங்கே வந்து அப்ளை ஆறுதோ இது வ இது எங்கே இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே அந்த சாதா அணியில் வந்து மிச்சம் இல்லாத இடத்துல எது கர்த்தாவாக இருந்ததோ அதை வந்து நிஜந்தே நீங்கள் வந்து கர்மாவா ஆக்கிடுறீள் அக்கார்டிங் டு திஸ் சூத்திரம் ஸோ இட் சுட் ஃபாலோ இந் இதில் இருக்கிற அந்த தாத்துக்கள் இப்போ வந்து கத்தியர்த்தம்னு எடுத்துனா கமு தாத்து யா தாத்து இதெல்லாம் அந்த மூமெண்ட்டை பற்றி பேஸ் பண்ணி வர தாத்துக்கள் வர இடத்துல தான் இது அப்ளை ஆகும் அதே மாதிரி புத்தி அர்த்தம்ங்கிறது ஞா அவபோத அர்த்தம் அந்த மாதிரி இடத்துல எங்கே இருக்கோ தான் இது அப்ளை ஆகும் பிரத்யேவசானம்ங்கிறது அந்த புங்கேங்கிற இடத்துல சாப்பிட்றது அந்த சம்பந்தமான விஷயங்கள்ல இது அப்ளை ஆகும் அப்புறம் சப்த கர்மா அப்புறம் அகர்மகிரியா இப்போ இந்த விஷயம் இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயத்துக்கு நம்ம வரலாம் இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா அத்ரிஹி இமவான் தாரம் ஓகே பரமேஸ்வரம் சுதாம் ஓகே ஆ இங்க வந்து கதி புத்தி இத்தியாதி சூத்ரே கிரகேகே அனுபாதானாத்து தேவம் பிரதி கிரித்தம் இத்தீ அனுபத்தே பிராப்யர்துவ யுக்தம் ஸோ வந்து இந்த இடத்துல என்ன கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆ சுதா அப்படிங்கிறது இட்ஸ் நேச்சுரல் கர்மா அத்ரி சுதாம் கிராஹயுத்தும் நஷாக்கங்கிறது அதில் த்வித்தியா விபத்துங்கிறது இட்ஸ் குவைட் நேச்சுரல் அதிரி தேவம் அயாச்சிதாரம் தேவம் சுதாம் பிரதிகிராகதி அப்படிங்கிற இடத்துல இந்த கிரஹு தாத்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த கதிபுத்தி கேட்டகரியில வராதே அப்போ வந்து எப்படி வந்து நீங்க வந்து இந்த தேவம்கு வந்து த்வித்தியா போடுவேல் அதான் இங்க அவரே ஆக்ஷேபம் கல கலப்பிண்டு ஆன்சரியும் சொல்றார் நம்ம வியாக்கியானக்காரர் என்ன அப்படின்னா இந்த கதி புத்தி சூத்திரம் படி கிரகேகே அனுபாதானாது கிரகேகேங்கிறது அந்த கிரகுங்கிற தாத்து ஏன்னா வந்து இந்த கிராக யுத்தம்னு துமுன் அந்த இருக்கு அது வந்து கிரஹு தாத்துனுடைய நிச்சு துமுன் இல்லையா ஸோ இத்தியாதி சூத்திரே கிரகேகே அனுபாதானாது இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சிக்குள்ள கதி புத்தி கத்தியர்த்தம் புத்தியர்த்தம் பிரத்யாசானார்த்தம் எந்த சப்தகர்மா அப்புறம் அகர்மதா அகர்மக்ரியா இந்த அஞ்சுக்குள்ள இந்த கிரகேகே அனுபாதானாத்து இந்த கிரஹுங்கிற தாத்து வரலையே அப்படி இருக்கும்பொழுது தேவம் பிரதிகிராகுத்தம் இது த்வித்தியா அனுபவத்தேகே அங்கே வந்து தேவம் த்வித்த தேவனை பிரதிக்ராகுத்தம்னுட்டும் அந்த த்வித்தியா வராதே அதனால அதுக்கு வந்து நமக்கு எப்படி சொல்லிக்கணும் அப்படின்னா பிரதி பிளஸ் கிர அந்த தாத்து பிராப்தியர்த்தம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சரியா தத்து தூ பிரதி உபசர்க்க வசாத்து இது தட்சிணாவர்த்தக சில பேர் என்ன சொல்கிறார் தட்சிணாவர்த்தம்னு போட்டு இங்கே மகிமான்னு போட்டிருக்காரு மகிமாப்பட்டரா என்னன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி பிரகாஷி ஸோ பிரதிங்கிற ஒரு உபசர்க்க வசத்தினால தான் பிராப்தியர்த்தம்ங்கிற ஒரு அர்த்தம் வந்து அந்த கிராக யு வருது அப்படின்னு தட்சிணாவர்த்தம் சொல்கிறா ஆனால் அருணாச்சலநாதஸ்து அருணாச்சலநாத்தருங்கிறவர் இந்த பிரகாஷிகா எழுதினவர் நம்ம படிக்கிறது நாராயண பண்டிதர் சோ இந்த அருணாச்சலநாதஸ்து நிரூபசர்கி கிரகேகே பிராப்தியர்த்தம் பிராப் பிராப்தியர்த்தத்துவம் உக்தவான் ஸோ வந்து இங்கே வந்து கிரஹு அப்படிங்கிற ஒரு தாத்துக்கு ப்ராயதி கிராகயதிங்கிற ஒரு வேர்புக்கு ப்ராயதி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துன்ட்டா டு கெட் ஆர் டு அட்டைன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது வந்து இந்த கத்தியர்த்தம் கேட்டகரிக்குள்ள வந்துடும் கத்தியர்த்தம் கேட்டகரிக்குள்ள வந்துருத்துனா நேச்சுரலி நீ வந்து கதி புத்தி பிரத்யாசானார்த்த சப்த கர்ம அகர்மகானம் கர்த்தாச நௌ கர்ம அப்படின்னு நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் புரியதா அதனால சுதாம் தேவம் பிராபயத்தும் இத்தியர்த்தக ஸோ கிராகத்தும்கு இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா பிராபயத்தும்னு நம்ம வந்து மீனிங்கை எடுத்துனுட்டோம்னா இந்த கதி அர்த்தம் இங்கே வந்து இது பண்ணிடும் அப்ளை ஆடும் பிரதி பிரதி வசாத்துன்னு சொல்லும் பொழுது உபசர்கேன தாத்துவர்த்தக பலாதன்யத்தியதை இல்லையா ஸோ அந்த உபசர்க்கம் ஆட் பண்ணும்போது அந்த தாத்துவினுடைய அர்த்தம் வந்து சம்ம இடத்துல மாறும் அதனால் அந்த பிரதிங்கிற ஒரு உபசர்க்கத்தை ஆட் பண்ணி இதுக்கு மீனிங் சொல்லலான்னு தக்ஷணா தட்சிணாவர்த்தா அவா சொல்கிறா ஆனால் அருணாச்சலநாதர் இந்த பிரகாஷிக்காலையும் சரி அந்த அருணாச்சலநாத்தர் சொன்னதையே இவர் விவரணத்துல கோட் பண்ணி இந்த நிருபசர்கியாபி கிரகேகே உபசர்க்கம் இல்லாத அந்த கிரகதாத்து கூட பிராப்தியர்த்தத்துவம் உக்தவான் அந்த பிராப்பயதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொன்னார் அதனால சுதாம் தேவம் பிராப்பயுத்தும் வித்தியர்த்தா புரியா அதனால அந்த பிராப்தியும் அது வந்து பிராப்திங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுத்து நூட்டோம்னா இட் ஃபால்ஸ் இன் டுதி தி இந்த கதி புத்தி அர்த்தம் பிரத்யாவசான அர்த்தத்துக்குள்ள வந்துடும் இந்த அஞ்சு கேட்டகரிக்குள்ள மேல ஹிஷப்த அவதாரணே நைவசக்த அபூத் இத்தியர்தா ஸோ வந்து அவதாரணே அதாவது அயாச்சிதாரம் அத்ரிஹி தேவதேவம் அதிரி அயாச்சிதாரம் தேவதேவம் சுதாம் கிரகிதும் ந சசாக்க ஹி அப்படின்னு அந்த ஹீ வந்து அவதாரணைன்னு அவன் எம்ஃபோசிஸ் பண்ணுறதுக்காக நைவசக்தாக அபூத்து இத்தியர்த்தம் மேலும் என்ன சாஸ்திரத்துலேருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் என்ன அப்படின்னா அயாச்சித்தானி தேயானி சர்வத்ரவ்யானி பாரத அன்னம் வித்யா ததா கன்யா அனர்த்தி அந் அனர்த்திப்யோ நதியதே ஸோ வந்து என்ன அப்படின்னா கேட்காதவர்களுக்கு என்னத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னா அன்னம் சாப்பாடு வித்யா கல்வி உபதேசம் பண்ணுறது ஞானத்தை கொடுக்கறது கன்னியா பொண்ணு இது மூணும் வந்து யார் வந்து பிரார்த்திக்கலையோ அவளுக்கு கொடுக்கவே கூடாதுங்கிறது உங்களுக்கு வந்து சாஸ்திரம் அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி மேட்ரிமோனி சைட்லாம் கிடையாது பொண்ணு பொண்ணு வேணும்னா பிள்ளையாத்துக்காராக வந்து தேடிண்டு வருவாள் பொண்ணு நல்ல பொண்ணை கிடைக்கணும்னு விட்டு ஸோ அதனால் அந்த பொண்ணை வந்து யார் வந்து கேட்டுன்ட்டு வரலையோ நம்மளாக போய் கொடுக்கக்கூடாதுன்ற அர்த்தம் ஸோ அதில் வந்து அயாச்சிதானி தேயானி சர்வ திரவியானி பாரத எல்லா திரவியங்களும் கொடுக்கலாம் ஆனால் அன்னம் வித்யா ததாகன்யா அனர்த்திப்யோ அனர்த்திப்யோன்னதிகே ஸோ வந்து அப்போ சாப்பாடு ஏன்னா அதனுடைய வேல்யூ தெரியாமல் போயிடும் நான் வந்து நான் எனக்கு கொள்ளு போல வாங்கோ எல்லோரும் கிளாஸுக்கு வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு பாடம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்கோ ஒரு வாத்தியார்

இது வச்சநாத்து இது பாவ மேலும் என்ன இங்க வந்து முதல்லே சொன்ன அர்த்தாந்தரன்யாசம் என்ன அப்படின்னா அத்த அர்த்தாந்தரன்யாசம் ஆக மாணி இஷ்டே அர்த்தே அபியர்த்தனாபங்கபயேன மாத்தியஸஸ்தியம் அவலம்பதே இது மானி அப்படின்னா அபிமானி ஜனக அபிமானி ஜனகனா அகங்காரம் இருக்கிறவாங்கிறது கிடையாது அபிமானின்னா ஒரு செல்ஃப் அஸ்டீம் செல்ஃப் அஸ்டீம் இல்லாமல் யாராவது உலகத்தில் இருப்பாளான்னு நம்மளை நம்மள ஒரு அளவுக்கு இறக்கிக்கலாம் குரு கிட்ட எல்லா இடத்துலையும் நம்மளை இறக்கிக்கணுங்கிற அவசியமே கிடையாது இல்லையா ஸோ அப்படிப்பட்ட மானி அப்படின்னா அபிமானி ஜனக ஒரு ஒரு செல்ஃப் அஸ்டீமோட இருக்கிற ஒரு பர்சன் இஷ்டே ஸ்வசாத்தியபூத்தே அர்த்தே அபி இத்தியர்த்தக இஷ்டே அப்படின்னா சுவசாத்தியம் அதாவது இஷ்டங்கிறதே என்ன அப்படின்னா எதுக்கு வேணா ஆசைப்படலாம் கூட வந்து ராக்கெட் ஓட்டிண்டு நிலவுக்கு போனோம்னு ஆசை பண்ணலாம் எந்த மாதிரி இஷ்டம் இருக்கணும் அப்படின்னா சுவசாத்திய பூத்தே தன்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆசை வச்சாதான் அதை அடைய முடியும் சாதிக்கவே முடியாத உன்னுத்த வந்து நம்ம யோசித்தோம்னு வச்சுக்கோங்க ஐ மீன் நம்மளுடைய லிமிடேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணின்னு போகிறோங்கிறது வேற விஷயம் பட் இஷ்டே அர்த்தே அர்த்தையாபி இத்தியர்த்தக தன்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னால் அடைய முடியும் அது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும் கூட அபியர்த்தனா அப்படிங்கிறது யாச்சனா தஸ்யாகா தூ பங்கக பிரத்யாக்கியானம் அதனுடைய ஒரு பங்கபயனை அப்படின்னா பிரத்யாக்கியானம் அப்படிங்கறதே உங்களுக்கு என்னென்னா நிராகரணம் நிரசனம் நம்ம கேட்டுட்டு முடியாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ நம்ம வந்து சில பேர் எதற்க இப்போ வந்து ஒரு வாத்தியார்ட்ட போய் படிக்கிறோம் ஐயோ நம்ம இந்த புத்தகம் கேட்டு எடுக்கலன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு செல்ஃப் எஸ்டீம் அங்க இருந்தா வேலைக்காகாது சரி வராது எங்க வந்து அதை வச்சுக்கணுமோ அங்க வந்து நம்ம வச்சுக்கணும் ஸோ இங்க வந்து அபியர்த்தனாங்கிறது யாச்சனா தசியாஸ்து பங்க பிரத்யா தஸ்மாத்து பயேன அது அந்த நிரசனம் ஒரு நிராகரணம் வந்துடுமோ நம்ம கெட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ற எடுத்துக்கலனா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ந வயம் அஸ்யாம் சத்தா இத்தியாதி வச்சன பயாது இது பாவக இல்ல இல்லை எனக்கு வந்து இவகிட்ட ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது பரமேஸ்வரன் சி அவர்தான் வந்து யாசனை பண்ணணுங்கிறது ஒன்னு விஷயம் ஒன்று விஷயம் விஷயம் நாரதர் முன்னாடியே இந்த மாதிரி சொன்னதுனால இவர் போய் கேட்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் இல்லையா ஸோ என்ன வயம் அசியாம் சக்தா இவளிடத்தில் எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ இத்தியாதி வச்சன பயாத்து இத்தி பாவ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மத்தியஸ்திய பாவ மாத்தியஸ்தியம் ஔதாசீன்யம் இது ஆவது மத்தியஸ்தம் அப்படிங்கிறது ஒரு நடுநிலை அப்படின்னா ஔதாசீன்யம்ங்கிறது உபேட்சை பண்ணுறது இல்லை கேட்டு கேட்டுக் கொடுக்கலன்னா என்ன பண்றது எடுத்துக்கலன்னா என்னப்பா பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை வாண்டாமே இந்த பயத்தினால ஒரு ஔதாசீன்யம் வந்தது கேட்டு கேட்டு எடுத்துக்கலனா என்ன பண்றதுங்கிற ஒரு ஔதாசீன்யம் மானினோகி ஜனாகா நிஜ அபிலஷித்த அபிலஷித்தே அப்பி அர்த்தே பிரத்யாக்கியான இத்தியர்த்தா மேலும் என்ன மேலும் என்ன அப்படின்னா மானினோகி ஜனாக ரொம்ப ஒரு அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீமோட இருக்கிற ஜனங்கள் அபிலஷித்தே அப்படி அர்த்தே தனக்கு வந்து அது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமாக இருந்த பொழுதிலும் வியா ஒரு நிரசனம் ஒரு நிராகரணம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால் அதில் வந்து பிரயத்தனமே பண்ண மாட்டான் சரி இருக்கா அயாச்சிதாரம் நைதேவதேவம் அதிரிசுதாம் சஷாக சசாக பயேன சாது மாத்தியஸ்தியம் இட்டே அவலம்பதே அர்த்தே அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சரி இவர் வந்து இவர் வந்து இந்த மாதிரி போய் கேட்டு கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இவர் போய் கேட்கலை ஆனால் அவர் வந்து பொண்ணை கேட்டிருக்கலாமே பரமேஸ்வரன் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லோகம் சரியா எதைவ பூர்வே ஜனனே சரீரம் சாதக்ஷரோஷாத் சுததி சசர்ஜ ததா பிரபுத்தேவ விமுக்தங்காக பதி பசூனாம் அபரிக்கிரக அபூத்து ஸோ வந்து என்ன அப்படின்னா பூர்வஜன்மாவில் இவ வந்து என்ன அப்படின்னா இவ தான் சதி இந்த இருபதாவது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஒரு ஸ்லோகம் வருமே என்ன ஸ்லோகம் வந்து இருபதாவது ஸ்லோகம் அதாவமான பிது பிரயுக்தா தக்ஷசிய கன்யா பவபூர்வ பத்னி சதி சதி யோக விசிருஷ்ட தேஹா தாம் ஜன்மனே சைலவது பிரபேதே ஸோ முன்ஜன்மல இவங்களுக்கு பேர் சதி தக்ஷனுடைய பிள்ளையா பொன்னா பொறந்தா பரமேஸ்வரனுக்கு ஒரு அவமானம் வந்ததுனால அந்த இடத்துல வந்து சரீரத் தியாகம் பண்ணிட்டான்னு படிச்சோம் சோ எதைவ பூர்வே ஜன்னனே சரீரம் சா தக்ஷ ரோஷாத்து சுததி சத சசர்ஜ தன்னுடைய சரீரத்தை வந்து விட்டுட்டா எதனால் அப்படின்னா தக்ஷன் தக்ஷ ரோஷாத்து அந்த தக்ஷன் பண்ண ஒரு அந்த அப்பாவினுடைய ஒரு கோபத்து காரணத்தினாலேயும் இவளுக்கு வந்த ஒரு கோபத்தினாலையும் தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டா அவள் என்னைக்கு சரீரத்தை விட்டாலோ அந்நிலேருந்து இந்த பரமேஸ்வரன் ஆனவர் விமுக்த சங்ககா அபரிக்கிரகா பரிகிரகம் அப்படின்னா ஈடுபாடுன்னு அர்த்தம் ஒன்றுத்தில் இன்வால்வ் இருக்கிறதுன்னு அர்த்தம் பரிகிரகாகனா மனைவிங்கிறதுக்கும் பரிகிரகா அபரிக்கிரகா அப்படிங்கிறது வேற ஒரு மனைவி இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது இப்போ வந்து அன்வயம் பார்க்கலாம் இதனுடைய ஸ்லோகார்த்தம் சா சுததி சுததி பூர்வே ஜனனே ஏவ தஷரோஷாத்து சரீரம் சசர்ஜ ததா பிரபுத்தியேவ பசூனாம் பதி விமுக்தசங்க அபரிக்கிரக அபூத் ஸோ வந்து என்ன அப்படின்னா சா சுததி சுததி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்வதிக்கு பேர் ஏன் அந்த பேருங்கிறத நம்ம வியாக்கியானம் படிக்கும்போது படிக்கலாம் சா சுததி அந்த பார்வதியானவள் பூர்வே ஜனனே முன் பிறவியில் ஏவ எப்பொழுது எதா ஏவன்னு சொல்லும்பொழுது எந்த காலத்தில் தக்ஷ ரோஷாது அந்த தக்ஷன்கிட்ட இருக்கின்ற தக்ஷனிடம் உள்ள ஒரு கோபத்தினால் சரீரம் தன்னுடைய சரீரத்தை சசர்ஜ விட்டாலோ ததா பிரபுத்தியேவ அந்த சமயம் ஆரம்பித்து அந்த சமயம் முதற் கொண்டு பதிகி அந்த ஜீவாத்மாக்களுக்கு சகல ஜீவராசிகளுக்கும் ஸ்தாவரம் ஜங்கமம் இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் தலைவரான பசுனாம் பதிகி அந்த சிவபிரான் விமுக்த சங்க பற்றை விட்டு பற்ற பற்றற்றவராக அபரிக்கிரக ஒரு மனைவி வேற ஒரு இந்த இந்த இதுதான் ஸ்ரீ தான் போயிட்டாலேன்னு வேற ஒரு ஸ்திரீக்கிட்டையும் போகாமல் அபரிக்கிரகங்கிறது வேற எதுலையுமே ஈடுபாடு வச்சுக்காம அபூத்து இருந்தார் இதான் இதனுடைய அண்மையம் இப்போ வந்து வியாக்கியானம் போகலாம் யுத்தம் அகில லோகநாயிகாயாக பிரபந்த நாயிக்காயாக விருத்தம் உபவர்ணிய தத் பிரசங்க தத் பிரசங்க பிராப்த நாயக விறத்தாந்த பிரஸ்தூயதே மேலும் என்ன அப்படின்னா இத்தம் அகிலலோக லோக நாயிக்காயாக பிரபந்த நாயிக்காயாக சகல லோகத்துக்கும் நாயிகா நாய்க்காகவாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சாட்சா தேவி இந்த பிரபந்தம் இந்த டெக்ஸ்டினுடைய நாய்காயாக அவளுடைய விறத்தம் உபவர்ணைய இது வரைக்கும் அவள் பிறந்தது இமமானுக்கும் இவளுக்கும் பிறந்தா மேனாக்கும் அப்படின்னு அவளுடைய அங்க வர வர்ணனைகள் எல்லாம் அவளை பற்றின சகல விஷயங்களையும் சொல்லிவிட்டு தத் பிரசங்க பிரா பிராப்தக ஸோ இப்போ வந்து நாயகனை வர்ணிக்கிற ஒரு பிரசங்கம் வந்துவிடுத்து அப்படின்னா நாரதர் வந்து சொல்லியாச்சு இவளுக்கு வந்து சூட்டபலான வரன் அவர் தான் அப்படின்னு விட்டு அதனால் தற்பிரசங்க பிராப்த நாயக விற்த்தாந்தக பிரஸ்தூயதே நாயகனான பரமேஸ்வரனுடைய விற்த்தாந்தத்தை இங்கே சொல்ல போடுறார் அத்திர அயம் பிரசங்க பிரகாராக கைச்சித் தூத்த ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சி ஒரு கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நாட்டகத்திலையும் சரி ஒரு காவியத்துலையும் சரி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கவிகள் தன்னுடைய ஒ ஒத்தொத்தரும் ஒரு விதமான ஒரு ஒரு என்ன சொல்வது கையாளுவா ஸோ இங்கே வந்து எப்படி வந்து கொண்டு வர்றார் அப்படின்னா நாரதர் வந்து ப பசுபத்தியை பற்றி சொல்கிறார் அதுக்கப்புறம் ஏன் வந்து அயாச்சிதாரம் தேவன் தேவம்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இங்கே அடுத்தது வந்து அப்படிப்பட்ட தேவன் வந்து ஏன் வந்து இவளை யாச்சிக்கல அப்படிங்கிற ஒரு பிரசங்கம் மூலமாக கவி வந்து அந்த நாயகனை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறார் இந்த காவியத்தில் நனு எதி தேவகதம் அயாச்சனம் அத்ரிகா கன்யாகிரகண அசக்தியேது கேனஹேத்துனா அயம் தேவஸ்வயம்தம் நிஜபூர்வபத்னீம் ந யாச்சித்தான் எதா யதா இது ஸோ வந்து ஏன் வந்து ஹிமவான் வந்து தன் பொண்ணை வந்து சிவபெறானுக்கு கொடுக்கல அப்படின்னா தேவகதம் அயாச்சனம் தேவன்கிறது இங்க பரமேஸ்வரன் அவர் அவர் என்ன செஞ்சார்னா அயாச்சனத்தை செஞ்சாருன்னா யாச்சனம் செய்யலை அவர் வந்து கேட்கல அதனால கன்யாவை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு சக்திங்கிறது இவர்கிட்ட கிடையாது அதுக்கு காரணம் இவர் ஏன் பொண்ணை கொடுக்கல அப்படின்னா அவர் கேட்கல அப்படிங்கிறது பூர்வ ஸ்லோகத்துல பார்த்தோம் அந்த அது சரி அப்படி இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு கான்டெக்ட்ல தர்கி ஹேனஹே அயம் தேவ எந்த காரணத்தினால் இந்த தேவனான பரமேஸ்வரன் ஹிமவந்தம் நஜ் நிஜபூர்வ பத்னீம் நை யாச்சித்தவான் அந்த ஹிமவான் கிட்டே போய் தன்னுடைய பூர்வ பத்னி தக்ஷஸ்ய கன்யா பபபூர்வ பத்னி இல்லையா ஸோ அப்படி இருக்கிற நிஜபூர்வ பத்னியும் நை யாச்சித்தவான் கிமர்த்தம் எதுக்காக அவர் வந்து கேட்கல அத விளக்கற மாதிரி வர ஸ்லோகம் தான் இது இத்த யதாஎவ இது அயம் தூ தேவி சரீரத் தியாகானந்தரம் தேவக கிம் அகரோத்து இத்திய ஆக இது ப்ரூமஹா சோ தேவியானவள் தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தேவனானவன் என்ன செஞ்சான் ஏன்னா வந்து தக்ஷஸ்ய கன்னியா பவபூர்வ பத்தினிங்கிற ஒரு ஸ்லோகத்திலேயே முன் ஜென்மத்துல சதியா பொறந்து தன்னுடைய தேகத் தியாகத்தை பண்ணிட்டார் சோ அப்படி இருக்கிற தேவிய இந்த ஜென்மத்தில் அவ வந்து பார்வதியா இந்த பர்வத்தனுடைய பொண்ணா வந்து பிறந்திருக்காளே அவர் வந்து ஏன் கேட்கல அந்த தேவியினுடைய சதி தேவியினுடைய தேகத் தியாகம் ஆனப்புறம் பரமேஸ்வரனுடைய நிலைமை என்ன ஆச்சு அவருடைய கண்டிஷன் என்ன ஆச்சுங்கிறத வர்ணிக்கிறது தான் இந்த ஸ்லோகம் சரியா அதான் சுததி சா பூர்வே ஜனனே ரோஷாத்து எதா ஏவ சரீரம் சசர்ஜ பசூனாம் பதிஹி ததா பிரபுத்தியேவ அபரிக்கிரக அபூத்து இதான் அன்வயம் சுததி அப்படின்னு சொல்லும்போது சோபனா தந்தா யஸ்யாஹா சா அதுதான் சுததி இந்த சுததிங்கிறது வயசி தந்தசிய தத்ரு இது தத்ராதேஷ இந்த வந்து இது வந்து சங்கியாபூர்வசிய பஹுவிரீஹோ அப்படிங்கிற ரெண்டு பதம் வந்து பூர்வ சூத்திரத்துல இருந்து எடுத்துக்கணும் என்ன இங்கன்னா சோபனா தந்தா யஸ்யாஹா சா சுததி சோபனா தந்தானா அழகான பற்களை உடையவள் அவளுக்கு சுததின்னு பேரு இங்கே வந்து இங்கே வந்து தந்தசிய அந்த தந்தத்துக்கு வந்து தத்துருங்கிற ஒரு ஆதேசம் வரும் அந்த ரிக்காரம் விடும் ஸோ தத்துன்னு ஆகிடும் இப்போ வந்து த்விதன் த்விதனு சதுர்தனு அப்படின்லாம் இருக்குது இங்கே வந்து இந்த த்விதனு அப்படிங்கிறது எந்த குழந்தைக்கு வந்து ரெண்டு பல்லு முடிச்சு முளைச்சிருக்கோ அப்புறம் வந்து சதுர்தனு அப்படின்னா எந்த குழந்தைக்கு நாலே நாலு பல்லு முளைச்சிருக்கோ சுதனு அப்படின்னா யாருக்கு வந்து ஃபுல் பல்லும் முளைச்சி விட்றதோ ஸோ பல்ல வச்சு அந்த வயசை சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு ரெண்டு பல்லு முளைச்சிருக்குன்னா அது வந்து ஸ்டில் ஸ்டில்ல டாட்லர் நாலு பல்லு முளைச்சிருக்குனாலும் அதுக்கு அடுத்த ஒரு ப்ராப்ளம் இன்ஃபென்ட் சொல்லிவிட்டோம் அடுத்ததுன்னு டாட்லர்னு சொல்லலாம் அடுத்தது சூதனு அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா பற்களும் யாருக்கு வந்து சோபனா தந்தாகா எஸ்யாகா சா அழகான பல் வரிசை அழகாக இருக்குது அப்படின்னா எல்லா பல்லும் வளர்ந்துருத்துன்னு அர்த்தம் எல்லா பல்லும் வளர்ந்துருத்து அப்படின்னா அவளோட ஏஜ் அதுலேருந்து தெரியறது புரியதா அதை தான் வயசி தந்தசிய தத்ரு அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை போட்டுட்டு அங்கே வந்து ஊகிதஷ்ட இது நீப்பு அதனால் சோபன சோபன தசனா யுவதிஹி இது அர்த்தம் ரொம்ப அழகான பற்களை உடைய அவள் வந்து ஒரு யுவதி ஒரு யூத்து ஸ்டேஜில் இருக்கா அனையாச்ச வயோ அவஸ்தையா தேவசிய தேவி சம்போகேஷு அத்திருப்த அதிருப்தத்துவம் லட்சியத்தை ஸோ வந்து இப்போ தான் பல்லெல்லாம் வந்து முளைச்சிருக்கு எல்லா வருஷையில வந்துடுத்து இருந்தாலும் அந்த சம்போகேஷோ அத்திருப்தத்துவங்கிறது அவர் எதை சொல்கிறாருன்னு எனக்கு இந்த சென்டென்ஸ் சரியாக புரியல அதை விட்டுடலாம் நம்போ தேவதானாம் வயோ அவஸ்தாயாக அது அண்டு வந்து இவனு பெருசாக விசேஷமாக சொல்கிறதுங்கிறது இல்லை அதாவது நீங்கள் அருணகிரி எடுத்துட்டேன்னா இந்த சுதாத்தியெலாம் போட்டிருக்கவே வாண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இது பண்ணுறார் ஏன்னா தேவதைகளுக்கு வந்து அவளுக்கு வந்து மூணு ஸோ சோ அவளுடைய ஏஜை வந்து வர்ணிக்கணுங்கிற அவசியம்ங்கிறது இல்லைங்கிறார் மேலும் அர்த்தபுக்தம் இஷ்டம் வினஷ்டம் வஸ்து சத்துவதாம் சர்வதோ நிர்வேதம் ஆபாதையதி மேலும் என்ன அப்படின்னா அர்த்த இஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாதி அனுபவிச்சுட்டு போது பிடிங்கிட்டான்னு வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு நிர்வேதத்தை கொடுக்கும் எப்படி வந்து ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கோம் படிச்சுட்டே இருக்கும்போது இன்னியோட நீ லைப்ரரியை சப்மிட் பண்ணணும்னு வந்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்க நமக்கு எப்படி ஒரு கஷ்டம் இருக்குமோ சோ அந்த பு புக்கு கையை விட்டு புக்குங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அதையே நீங்கள் வந்து ஒரு பர்சனோட இது பண்ணிட்டோன்னா நமக்கு எப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அந்த மாதிரி சதி தேவியானவள் முன் ஜென்மால இவரோட இருந்தா இவரோட இருந்த தருணத்தில் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவ வந்து அப்பா வந்து இந்த மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்ட் அவமானப்படுத்திட்டாலேன்னுட்டு அக்னியில வந்து சரீரத் தியாகம் பண்ணிட்டா ஸோ அதுங்கிறது ஒரு நிர்வேதத்தை அவருக்கு கொடுத்துடுத்து அந்த நிர்வேதத்துக்கு என்ன ஒரு இது அப்படின்னா அதையவ விமுக்த சந்தகா இத்தியுக்தம் அதனாலதான் விமுக்த சந்தகாங்கிற ஒரு பதம் வந்து ஸ்லோகத்தில் போட்டிருக்கு தக்ஷரோஷாத்து தூ சதி இத்தி பாட்டே தூ சப்தக பிரகரணாந்தர உபக்கிரம தியோதக இது வேறு ஏதோ ஒரு எடிஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மல்லிநாத்தர் கூட இதே மாதிரி தான் ஸ்லோகம் போடுறார் யாருமே தக்ஷரோஷாத்து சதிங்கிற வார்த்தை இல்லவே இல்லை அப்படி அந்த இடத்துல ரோஷாத்து தூ சதின்னு ஒரு ஸ்லோகம் இருந்து இருந்ததுன்னா அங்க தூ சப்தக அப்படிங்கிறது பிரகரணாந்தர உபக்கிரம தியோத்தக இண்டிகேட்ஸ் த இன்னொரு காண்டக்ட்ஸை கொடுக்க போகிறோம் இன்னொரு கதையை சொல்ல போகிறோங்கிறதுக்கு தியோகம் தியோதகமாக இருக்குது சதி இத்தி நாம அது உற்றுலாம் நம்போம் சா பார்வதி பூர்வே ஜனனே பூர்வஸ்மின் ஜனனி சாங்கிறது பார்வதி ஸ்லோகம் பார்த்துட்டேன்னா சுததி சான்று இருக்கு இல்லையா சா பார்வதி பூர்வே ஜனனே பூர்வஸ்மின் ஜென்மனி தன்னுடைய முன்னாடி ஜென்மாவில் தக்ஷ புத்திரித்வ அவஸ்தாயாம் இத்தியத்த பூர்வஜன்மானா பூர்வ ஜென்மாவில் என்னவாக இருந்தா தக்ஷனுடைய புல் பொண்ணாக இருந்தா தக்ஷ ரோஷாத்து தக்ஷ விஷயாத்து ரோஷாத்து தக்ஷரோஷாத்து அப்படின்னா தக்ஷ சம்பந்த ரோஷம் தக்ஷனிடத்தில் இருந்த ஒரு கோபத்தினால் எதா ஏவ சரீரம் சச சசர்ஜ அப்படின்னா விசசர்ஜ விட்டாளோ சரியா எந்த தருணத்தில் எதா ஏவனா எஸ்மின் காலே இத்தியர்த்த எந்த இடத்துல வந்து எஸ்மின் ஸ்தலை இத்தியர்த்தீரம் சசர்ஜ விட்டாளோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பசூனாம் கர்மபாஷயத்தானாம் பிரம்மாதி ஸ்தம்ப பர்ய்தானாம் ஜீவானாம் பதிஹி அந்தர்யாமிதையா நியந்தா ஸோ வந்து பசூனாம் அப்படின் பசூனாம் பத்திகுனு இருக்கணும் அந்த பசூனானா என்ன அப்படின்னா கர்ம பாஷ யந்திரிதானாம் அதாவது கர்மா அப்படிங்கிற ஒரு கயத்தினால பிணிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஜீவாத்மாக்களும் இந்த பசு பிராணிகள் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா பசுன்னு பேர் அவா எல்லாருக்குமே ஸோ அது யார் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா பிரம்மாதி ஸ்தம்பபரியந்தானாம் பிரம்மாவில் ஆரம்பிச்சு இந்த தாவர ஜங்கம பதார்த்தமாக இருக்கின்ற இந்த ஜீவானாம் பதிகி அந்தர்யாமி தையான் நியந்தா அவாளோட உள்ள உட்காந்துண்டு அந்தர்யாமி சுரூபமாக இவர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கார் அப்படி இருக்கிற அந்த பதிகி அனேன சனே சங்க தியாகாதீனாம் அப்படி அசிய லோக யாத்ரா யாத்ரா மூலத்துவம் எஜ்ஜதே ஸோ இதனால் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அந்தர்யாமி பூத்தமாக இருக்கின்றார் ஸோ இந்த சங்கத்யாகாதீனாம் அப்படி அசிய லோக லோக யாத்ரா மூலத்துவம் இந்த லோக இந்த லோக் இந்த சம்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் சோ இந்த லோகயாத்திரைக்கு மூலமே என்னன்னா அந்த சங்கத்யம் கதாம் ததா பிரபுத்தியே தான ஆரம்பிய அபரிக்க மமத்தர அபூத்து ததா பிரபுத்தின்னு ஸ்லோகத்திலே இருக்கு இல்லையா ததா பிரபுத்தியே விமுக்த சங்ககான் இருக்குது ததா பிரபுத்தியேவ என்ன அப்படின்னா ததானியமேவ ஆரபிய அப்படின்னா எந்த க்ஷணத்தில் வந்து சதியானவள் தன்னுடைய தேகத்தை விட்டாலோ அப்போலேருந்து ஆரம்பிச்சு அபரிக்கிரகா அப்படிங்கிறது மமத்வரகிதா அபூத்து ஒரு மமத்துவம் இல்லாமல் இருந்தார் யார் பரமேஸ்வரன் எதா ஏவ தேவி தக்ஷரோஷாத்து ஆத்மன சரீரம் விசசர்ச்ச ததானியவ பரமேஸ்வர அகம் மம அபிமான ர அபூத்து இத்தியர்தா ஏவ எந்த சமயத்தில் தேவியான சதி தக்ஷரோஷாத்து ரோஷாத்து ஆத்மனக சரீரம் விசசர்ஜ தக்ஷ ரோஷத்தினால தக்ஷன் கிட்ட இருக்கிற ஒரு கோபத்தினால தன்ன தன்னுடைய சரீர தியாகத்தை பண்ணிண்டாலோ ததானியமேவ அந்த க்ஷணத்திலேருந்தே பரமேஸ்வரக பரமேஸ்வரனானவர் அகம் மம அப்படிங்கிற ஒரு அபிமானத்தை விட்டுவிட்டார் கிமத்திர சித்திரம் இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை பிதாபி விப்ரியம் ஆச்சரன்னு புத்ரியாக சரீரத்தியாகே ஹேது ஜாதக இது தியோதயத்தும் பிரகரணசித்தமபி தக்ஷரோஷம் உபாத்தவான் அப்பா கூட ஒரு பொண்ணுக்கு வந்து விப்ரியத்தை பண்ணி பொண்ணுனுடைய ஒரு சரீரத்தியாகத்துக்கு காரணமாக யார் இருந்தார் அப்படின்னா சாக்ஷாத் அந்த அப்பாவே இருந்துட்டார் அப்படிங்கிறத சொல்றதுக்கோஷம் அந்த தக்ஷரோஷம் உபாத்தவான் தேவி தூ தேவியானவள் என்ன அப்படின்னா யாவதா குருதே ஜந்து சம்பந்தானு மனச பிரியான்னு தாவந்தோ அசிய நிகன்யந்தே ஹ்தயே சோகசங்கவந்து ஜந்து ஜந்து ஜீவராசிகள் யாவத மனச பிரியானு சம்பந்தானு குருதே மனசுக்கு பிரியம் மனதை வந்து அதாவது சுஷுர்த்தியாவஸ்தையில் தூங்கிட்டு இருக்கிற டீப் ஸ்டே ஸ்லீப் ஸ்டேட்டில் ஒன்றும் கிடையாது வெறும் ஆத்மா மாத்திரம் இருந்துட்டுருக்கு தூங்கி எழுந்த உடனே தான் மனசு வேலை பண்ணுறது இந்திரியங்கள் வேலை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி மனசனுடைய மனசக பிரியானு சம்பந்தானு அந்த மனசு இன்வால்வ் தான் அயம் பிரியகா அயம் அப்பிரியகா அப்படிங்கிற ஒரு ஒரு பிரேம பாவமே நமக்கு வருது அந்த மாதிரி அந்த மனசு சம்பந்தம் பட்டு வந்ததுனாலேயே என்ன ஆகும் அப்படின்னா தாவந்தக அசிய ஷோகசங்கவகா ஹிருதயே நிகன்யந்தே அந்த மாதிரி வந்துடுத்தூ அந்த மனசனுடைய சம்பந்தம் பட்டு இதில் ஆசைப்பட்டு இன்வால்வ் ஆனோம் அப்படின்னாலே ஷோகசங்கவகா அப்படின்னு சொல்கிறது அப்படியே ஸ்பைக்ஸ் ஆஃப் சாரோ அது அது வந்து நிகன்யந்தே ஹிருதயே நிகன்யந்தே அது வந்து நம்மளுடைய ஹிருதயத்தை வந்து தொலைச்சிரும் அந்த 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 சோகம்ங்கிறது அப்படிங்கிறது இதி நியாயம் அவலம்பிய ஐ திங்க் இட்ஸ் அ கொட்டேஷன் ஃப்ரம் விஷ்ணு புராணம்னு நினைக்கிறேன் நியாயம் அவலம்பிய ஸ்வசரீரமே தத்தியாஜ இது தன்னுடைய சரீரத்தையே விட்டா கிரகத்துவ அவலம்பே ஏதுமாக சரி அவர் சரீரத்தை விட்டுட்டா இவரே வந்து இப்படி இருக்கார் அப்படின்னா விமுக்த சங்கா இது அவர் வந்து விமுக்த சங்கனா இருந்தார் விமுக்த சங்கோ நாம விமுக்த விசேஷேன மு மு சக்தி ஏன சக கதா ஸோ விசேஷேன அப்படின்னா இனிமே எனக்கு எதுவும் வாண்டாம் என்னோட சதியானவள் போயிட்டா அப்படிங்கிறதுனால விமுக்த சங்க சங்கோஹி மமத்வ அபிமான அபிமானே ஹேது சங்கம் அப்படிங்கிறது அதாவது சங்கம் தியவா சுகிபவன் இருக்கணும் சங்கம் அப்படிங்கிறது அந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஆத ஆத அதுதான் மமத்துவ அபிமானே ஹேதுனா மமத்துவம் அபிமானம் அப்படின்னா அகம் இது பாவ அதில் வந்து அகங்காரம் அகங்காரங்கிறது தமிழ்ல சொல்ற திவருங்கிறது இல்ல அகம் இவன் என்னை சேர்ந்தவன் இவன் என்னை சேராதவன்ங்கிறத வந்து எதை பேஸ் பண்ணி வரோம் என் அதாவது இந்த இதுல இருக்கு பத்னின்னு ஒருத்தன் ஒரு ஒரு புருஷன் வந்து ஸ்திரீ கிட்ட பாசமாக இருக்கானா மம பத்னி அப்படிங்கிறதுனால குழந்தை அப்படிங்கிறதுனால ஒரு குழந்தைகிட்ட பாசமாக இருக்குமா ஃபர்ஸ்டு என் குழந்த அப்படிங்கிறதுனால தான் பாசமாக இருக்கும் இல்லையா ஸோ எல்லா இடத்துலையும் அந்த மமத்வ அபிமானம்ங்கிறது இது எதுக்கு சங்கத்துக்கு அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு நானும் குதக பகவதக மமத்வம் குதஸ்தரம் தற்பரித்தியாக பகவானுக்கே மமத்துவம் இருக்கா அது அப்புறம் அவர் வந்து அந்த மமத்துவம் இருந்து அவரை அதை விடுவாரா அப்படின்னு கேள்வி ஆட்சேபம் பண்ணிக்கிறார் நாராயண பண்டிதர் சத்தியம் இஷ்டஜனவியோகே மகாஜனை ஏவமேவ கர்த்தவியம் ந புன அதிமோக இது லோகசிக்ஷார்த்தமே தேவசியாயம் வியாபார இஷ்டஜனவியோகே நமக்கு ரொம்ப இப்படி தான் வந்து ஒரு மகாஜனை ஏவமேவ கர்த்தவியம்னா சங்க அப்படிங்கிறது டிப்ரெஷனில் போகிறது இல்லை அவர் 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 போயிட்டாங்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் த ரியால் ரியாலிட்டி அவ்வளோதான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு வந்து சங்கம் தியவாங்கிறது ஸோ இஷ்ட ஜன மகாஜனகி ஏவமேவ கர்த்தவியம் இந்த மாதிரி தான் செய்யணுங்கிற ஒரு லோக விவகாரம் லோகத்தில் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக ந புனர் அதிமோக இது அப்படியே அந்த மோகத்திலே இன்வால்வ் ஆயிண்டு எத்தனையோ பேர் வந்து அவளுக்கு பிரியமானவள் போயிட்டானா மென்டல் ஸ்டெபிலிட்டி இதே லூஸ் வேர் மென்டல் ஸ்டெபிலிட்டி டிப்ரெஷன் போயிடறாள்ல அதுதான் மோகம் சரியா அதில் விழாம லோகசிக்ஷார்த்தமே தேவசிய அயம் வியாபார அதாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் எது எது ஆச்சரதி சிரேஷ்ட தத்ததேவ இத்தரோ ஜன சயத் பிரமாணம் குறுத்தே லோகஸ்தது அனுவர்த்ததே பெரிய பெரியவாழ்லாம் வந்து சந்தியாவந்தனம் பண்ணி கர்மா பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது சன்னியாசிகள்லாம் கூட ஆனால் அவள் ஏன் பண்ணுறா அப்படின்னா எத்து எது ஆச்சரீஸ் சிரேஷ்ட சிரேஷ்ட எது ஆச்சரதி தத் ததையவ இத்தரோத மற்றவாளும் அதே தான் ஃபாலோ பண்ணுவா சயது பிரமாணம் குருதே அவள் எதை பிரமாணமாக சொல்கிறாளோ லோக தது அனுவர்த்ததே அவளே பண்ணலையே நாயம் பண்ணணும் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலே அப்படி தானே நம்ம ஆற்றுலேயே வந்து நம்ம ஒன்று பண்ணலைன்னா பசங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மளை காமிச்சு கொடுக்குறது நீ நீ கூட தான் அது பண்ணலை நீ கூட தான் டம்ளர் எடுத்து வைக்கலன்னு சொல்கிறதோனோ ஸோ அதான் அது வந்து நான் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் சரியா மேலும் என்ன அப்படின்னா நனு எதி சோ நனு நனு ந புனோகிக்ஷா தவியா மேலும் என்ன நிறையத்திய மமரித பரித்தேது தீம் ததா பிரியவ் காலன் நிர்ணய உபதானம் அடுத்தது என்ன ஆட்சியம் பணிக்கிறார் அப்படின்னா ந தேவி சரீரத்தியாக ஏவ தேவசிய மமத்வ பரித்தியாக ஹேது அவர் வந்து விமுக்த சங்கனா ஏன் ஆனார் அப்படின்னா தேவியானவள் தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டா அப்படிங்கறதுதான் அதுக்கு ஹேத்துன்னு இருந்த பொழுதில் தர்ஹி கிமர்த்தம் ததா பிரபுத்தின்னு ஏன் ஸ்லோகத்தில் போட்ட என்ன போட்டிருக்காரு ததா பிரபுத்தியேவ விமுக்த சங்ககான்னு ஏன் போடணும் அந்த காலத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னு கேக்குறார் புரியுதுதான் உங்களுக்கு தேவி ஷரீரத்காது தேவஹ மமத்வரஹித அபூத்து இத்தியேவகி வக்தவியம் தேவி சரீரத்தை விட்டதுனால தேவரானவர் அந்த மகத்வ மமத்துவத்தை விட்டுட்டார் அப்படின்னு தானே சொல்லணும் உச்சதே சொல்கிறோம் கால ஏவகி அப்படி பாவானாம் பிரவருத்தி நிவர்த்தி ஹேது காலம் அப்படிங்கிற ஒன்று தான் எல்லா ஒரு விஷயத்தில் பிரவர்த்திக்கிறதுக்கோ ஒரு விஷயத்தில் நிவர்த்தி நிவர்த்தி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கோ காரணமாக இருக்கும் அதாவது கோபம் வரும் அந்த காலத்தில் அவ கிட்ட நம்ம போகாமல் இருந்தோன்னா நல்லது அடுத்த காலம் அடுத்த கிளணம் அது மாறலாம் இல்லையா ஸோ ஒரு விஷயத்தில் பிரவர்த்திக்கிறதுக்கோ நிவர்த்திக்கிறதுக்கோ அந்த காலங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மதவும் மாத்தியந்தி கோகிலாகா இத்தியாதி விவகார தர்ஷனா அது ஸோ வந்து இந்த கால நிமித்தம் பாவ நிமித்தம்னு நிறைய சொல்லுவாள் அதில் வந்து உங்களுக்கு வந்து எங்கே வந்து பயம் இருக்கும் அரண்யே பயம் அதுக்கப்புறம் வந்து எங்கே எங்கே வந்து இருக்கேன் கிரகே திஷ்டதி அந்த மாதிரி தேசிகம் காலிக்கம் இந்த மாதிரி நை நிறைய நிமித்தமேவே நைமி நைமித்திக்கம்னு வா அது வந்து தேச நைமித்திக்கம் நைமித்திக்கம் பாவ நைமித்திக்கம் வஸ்து நைமித்திக்கம்லாம் இருக்குது அந்த நே தேச நிமித்திக்கம்னு பார்த்தேன் கேஹே மோதனே அரண்யே பிபேதி ஜலே வந்து ப பத்தி இந்த மாதிரி நிறைய சொல்வாள் அதில் அந்த கால நிமித்தம்ங்கிறது என்னென்னா மதவும் மாத்தியந்தி கோகிலா கோகிலாகா கோகிலங்கள் வந்து எந்த மாதத்தில் வந்து ஒரு மாத்திய ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அது மது மாசத்தில் இருக்குது ஸோ அந்த காலங்கிறது அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் தஸ்மாத் தேவி ஷரீரத் தியாக விசிஷ்டசிய கால சங்க தியாக காரணத்துவம் இது ந காட்சித்து அனுபபத்தி அதனால் அந்த ததா பிரபுத்தியேவ அப்படின்னு காளிதாசன் வந்து அந்த ஸ்லோகத்துல போட்ட காரணம் வந்து சும்மா வியர்த்தம் இல்லை சும்மா வந்து பாதபூரண என்ன அப்படின்னா தேவி சரீரத்யாக விசிஷ்ட காலசைவ காரணம் அந்த சரீரத் தியாகம் பண்ண அவ அந்த காலம்தான் சந்த சங்கத் காரணத்துவம் அதுக்கு வந்து காரணமாக இருக்கு ந காட்சித்து அது உபபத்திகி அப்படின்னா உபபத்திகி ந இது ந சரியா ரெண்டு நெகட்டிவ் போட்டு முடிக்கிறார் சரியார்கா, சலோக்கம் எதைவ பூர்வே ஜனனே சரிரம் சாதக்ஷரோஷாஜ் சுததி சசர்ஜ ததாப் பரப்ருத்தியே விமுக்த சங்கா பதிவ் பசுனாம் அபரிக்கரோ பபுது சரியா